ஏப்பா, எந்த வேலைக்கு போனாலும் நாலு நாளில் வேலையை தொலைச்சி வந்துடுறேன். உன்னை விஷயம் நான் என்ன தான் பண்ணுறது? நானப்பா பண்ணுறது, உண்மை பேசுனா அவங்களே துரத்தி விட்டுறாங்க. தினேஷு, இந்த காலத்தில் உண்மை நேர்மையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா பொழைக்க முடியாதுரா. ஸ்கூல் படிக்கும்போது உண்மை பேசி நேர்மையானு சொல்லி கொடுத்துட்டு இப்போ போய் பேச சொல்கிறேன். அஜிங்க, ஸ்கூலில் படிக்கும்போது உண்மை நேர்மையெல்லாம் ஓகே, ஆனால் நடைமுற வாழ்க்கையும் ஒத்து வராதுரா. அதெல்லாம் முடியாதுப்பா, நான் உண்மை தான் பேசுவேன். வேலை கிடைக்காட்டியும் பரவாயில்ல, பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, நான் பொய்யெல்லாம் பேச மாட்டேன். ஐயோ, உன்னை வச்சுட்டு என்ன தான் பண்ணுறதோ, வா. ஏப்பா வாங்கண்ணா, வண்டி ரெடி ஆயிடுச்சா? இதோ ஆயிடுச்சுங்கண்ணா, அஞ்சு நிமிஷம் இருங்க, எடுத்துகிட்டு போயிடலாம், வெயிட் பண்ணுங்க. ஆ, சரிங்க. தம்பி யார், உங்கள் பையனா? ஆமாப்பா, நம்ம பையன்தான். ஏன்டா பெத்தோன்னு இருக்கு? ஏண்ணா, பார்த்தா நல்லா படித்த பையனா, நல்ல பையனாக இருக்கான், இப்படி சொல்கிறீங்க? நல்லா தான் படிச்சிருக்கான். எங்கே எந்த வேலைக்கு போனாலும் நாலு நாளில் துரத்தி விட்டுறாங்களே. நாலு நாளில் வேலையை விட்டு துரத்திடுறாங்களா? ஆ, ஏன் எங்கே போனாலும் உண்மை நேர்மை நியாயம்னு பேசிகிட்டு இருக்கான், அதனால நாலு நாளில் அவங்களே துரத்தி விட்டுறாங்க. கஷ்டம்தான். ஆமாப்பா, நீ என்ன பண்ணுற? நான் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னே, லே ஆஃப்னு திடீர்னு வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. ஓ, இப்போ ஒரு அரசியல் கட்சியில் ஐடி விங்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ எலெக்ஷன் வேறு வருது இல்லைங்களா? ஆமாம். தேர்தல் வாக்குறுதிகளை ரெடி பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம், ஒவ்வொரு தேர்தலும் இதை தானே சொல்கிறீங்க, ரோடு போடுறேன், தண்ணி விட்றேன், நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு. ஆனால் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒன்றுமே பண்ணுறதில்லை. ஆனால் இப்போ இல்லை, உங்கள் பேரன் பெரியவனானாலும் அதே தான் சொல்லுவோம். ஆமாம், நீங்கள் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. ஓட்டரில் போட்டுருங்க. ஆமாம். சரிப்பா, நீங்கள் பேசிகிட்டு இருங்க. இவனை நினச்சி நினச்சி எனக்கு பிபியும் சுகரும் அதிகமாகிட்டே இருக்கு, போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சரி, வாங்க வாங்க. அப்புறம் பிரதர், என்ன படிச்சிருக்கீங்க? எம்பிஏ படிச்சிருக்கேன். எம்பிஏ? ஹிந்தி எழுத படிக்க தெரியுமா? நல்லாவே தெரியுமே. ரைட்டு. இதில் தேர்தல் வாக்குறுதியெல்லாம் தமிழில் டைப் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறீங்களா? பிரதர், உள்ளூரில் தானே தேர்தல் நடக்குது, அப்புறம் இதுக்கு ஹிந்தியில்? அட, பாதி பேர் ஹிந்திக்காரங்க தானே இருக்காங்க, அவங்களும் ஓட்டு போடணும்ல. ஓ, பண்ணி கொடுங்க. நான் பண்ணித்தரேன். ஐயோ சார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆஃபீஸர், அப்பா சொல்லவே இல்லைங்க. உங்கள் வண்டி ரெடி ஆயிடுச்சுங்க சார். ஆ, அதே வீட்டில் கார் ஒன்று இருக்கு. சரிங்க, அதையும் சர்வீஸ் பண்ணணும். ஆ, பண்ணிடலங்க சார், நம்ம பையன் விட்டு நானே எடுத்து வந்துடுறேன். என்ன தம்பி? அண்ணா வாங்கண்ணா. வண்டி ரெடி ஆயிடுச்சா? ஆ, ரெடி ஆயிடுச்சுங்க. என்னண்ணே சார், ஆர்டிஓன்னு சொல்லவே இல்லை. ஆர்டிஓவா? இது என்னடா புது கதையா இருக்கு. சரிப்பா, எவ்வளோ பில்லு? ஐயோ, உங்ககிட்ட பேமெண்ட் வாங்கினா நான் கடை வச்சு நடத்த முடியுங்களா? அதெல்லாம் வேண்டாங்க, வண்டி எட்டு போங்க. இருங்க, நான் நல்லா பாலிஷ் போட்டு தரேன், அப்புறம் எட்டு போங்க. இருங்க, வர்றேன். ஆர்டிஓ சார், போய் ஆர்டிஓன்றா? இப்படி இருந்தால் தானே நாட்டில் பொழைக்க முடியும், இது கூட தெரியாதா? ஏண்டா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நீதி நேர்மை நியாயம்னு பேசிகிட்டு இருந்தேன். அது அந்த அரசியல்வாதி பிரதர் கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன், அவர் எனக்கு இந்த உலகத்தை புரிய வச்சிட்டாரு, மூடினது என்னோட கண்ணை திறந்துட்டாரு. அடப்பாவி, இவ்வளோ நாளாக நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், நீ ஏக்கவே இல்லை. ஒரு அஞ்சு நிமிஷம்தான் அவன் கூட பேசினேன், உன் மைண்டையே மாத்திட்டான். அதான்ட அரசியல்வாதி. உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும், அது உடன் பிறந்தோரையும் கருவறுக்கும்.